الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال بسم الله الرحمن الرحيم لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده الذي يبطش بها ورجله الذي يمشي بها صدق رسول الله صلى الله عليه وسلم إلا وعلم الله جل شأنه تعالى ورونك ورتاب அருமையாயிரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அவ்லியாக்கள் அஃதாபுகள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் தம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய பேரருளால் சகைக்குரிய ரபீஉல் ஆஹர் மாதத்தினுடைய கடைசி நாள் இன்று. இன்றைய மகரிபிலிருந்து ஜமாதுல் அவ்வல் என்கிற இஸ்லாமிய மாதம் துவங்க இருக்கிறது. ரபீஉல் ஆஹர் வருகிற போது உலகம் முழுக்க அந்த மாதத்தில் பிறந்தவர்கள் என்கிற அடிப்படையில் ரவுதுல் ஆலம் முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி குத்திஸ் ஸிர்ருஹு அவர்களினுடைய பிறப்பை ஒட்டி உலகத்திலே வாழ்ந்த இறைநேசர்களை பற்றியும் இறைநேசர்களுக்கான இலக்கணங்களை பற்றியும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தத்தமது வாழ்நாட்களில் ஆற்றிய பணிகளை குறித்தும் ஏராளமாக இறைநேசர்கள் என்று வருகிற போதே கூடுதல் குறைவாக பல்வேறு தகவல்கள் நம்முடைய உள்ளங்களில் பதிவாகி கிடக்கிறது. ஒரு பக்கம் உச்சகட்டமாகவும் மறுபக்கம் மிகவும் தரம் தாழ்ந்தும் இப்படியெல்லாம் பதிவாக இருக்கிற சூழ்நிலைகளுக்கிடையில் வலிமார்கள் இறைநேசர்கள் அவர்கள் யார் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்விலே இருந்து எதையாவது நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுவதாக இருந்தால் என்னவெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து பல்வேறு விஷயங்கள் இங்கு கவனத்திற்குரியவை. வலிமார்கள் என்றாலே முதலில் அற்புதங்கள் நினைவுக்கு வருகிறது. ஆனால் அற்புதங்கள் மாத்திரமே வலிமார்களின் அடையாளம் அல்ல. பொதுவாக முஸ்லிம் சமுதாயம் அற்புதங்கள் நிகழ்த்தினால் அவர்கள் அவுடியாவாகி விடுகிறார்கள் என்கிற ஒரு பொத்தாம் பொதுவான பொது புத்தியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதிலிருந்து கொஞ்சம் ஆழமாக போய் அவர்களை குறித்து குர்ஆனத்தை சொல்லுகிற சில செய்திகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். குர்ஆன் இறைநேசர்களை அறிமுகப்படுத்துகிற போது மிகவும் பிரபலமான அந்த வசனம் வாழுபவர்கள் வலிமார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது.
ஒன்று அவர்களுக்கு முதலில் அச்சமில்லை என்கிறது கூறார். அவர்களுக்கு கடந்த காலங்களை குறித்து கவலை இல்லை என்கிறது கூறார். அவர்கள் பரிபூரண ஈமான் கொண்டவர்கள் என்கிறது திருக்குறார். எல்லா நேரங்களிலும் இறையச்சத்தோடு வாழ்வார்கள் என்று சொல்லுகிறது. இந்த நான்கு தான் அடையாளம். அவர்கள் அச்சமற்றவர்கள். வருங்காலம் குறித்த பயம் ஒரு நல்ல இறைநேசனுக்கு வராது. கடந்த காலம் குறித்த கவலை ஒரு நல்ல இறைநேசனுக்கு வராது. பரிபூரண ஈமான் இறைநேசனுக்கு சொந்தமானது. தக்வா என்கிற இறையச்சம் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அவர்களுக்கு நிறைந்து கிடக்கும். இந்த நான்கு தான் திருக்குர்ஆன் அவர்களை பற்றி அறிமுகமாக வைத்துவிட்டு ஒரு சுப செய்தியை, வாழ்த்து செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறார். லஹுல் புஷ்ரா ஃபில் ஹயாதி துன்யா வஃபில் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நல்வாழ்த்து உண்டாவதாக என்று குர்ஆன் அவர்களை உலமாற வாழ்த்துகிறது. அல்லாஹ் தன் வார்த்தையில் வாழ்த்துகிறார். இங்கே நாம் அறிந்திருக்கலாம், திருமறையின் இந்த வசனத்திற்கு பொருள் தேடி புறப்படுகிற போது திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் முன்வைக்கிற ஒரு முக்கிய செய்தி, முழுமையாக இறைவனை சார்ந்து வாழுகிற இறைநேசர்களுக்கு பயமில்லை அச்சமில்லை என்றால் என்ன பொருள்? மனசு தெளிவானவர்கள் என்று பொருள். அவர்கள் மனசு தெளிவு. ஏன்னா சஞ்சலப்படுகிற மனதில் மட்டும்தான் கவலை ஆட்கொள்ளும், தாறுமாறாக இருக்கிற மனசிலே தான் பயம் ஆட்கொள்ளும். அவர்கள் மனங்களை வென்றவர்கள். எனவே அவர்களுக்கு அச்சமில்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. உலகத்திலே எந்த மருத்துவரிடத்திலே நீங்கள் போய் நின்றாலும் பயமாக இருக்கிறது என்றால் மருத்துவம் இல்லை, கவலையாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த டாக்டரும் மருந்து தரமாட்டார். காரணம், இந்த ரெண்டுமே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், இந்த ரெண்டும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள். பயமாக இருக்கிறது அல்லது கவலையாக இருக்கிறது என்றால் அதிகபட்சம் சைக்கியாட்டிஸ்டுகள் தூக்க மாத்திரையை கொடுத்து உங்களை தூங்க வைப்பார்களே தவிர பயத்தை போக்க வைக்க மருத்துவம் இல்லை, கவலையை போக்க வைக்க மருத்துவம் இல்லை. காரணம், இந்த ரெண்டும் வியாதி அல்ல, இது மனம் சம்பந்தப்பட்டது. அப்ப அவுலியாக்களுக்கு அல்லாஹ் இந்த ரெண்டு மட்டும் சொல்லுகிறான், பயப்படாதவர்கள், கவலை கொள்ளாதவர்கள். காரணம், மனசை ஜெயித்து விட்டார்கள். மனசை ஜெயித்தவனுக்கு பயத்திற்கும் வாய்ப்பில்லை, கவலைக்கும் வாய்ப்பில்லை. அதை அடுத்து மிக முக்கியமான மார்க்க ரீதியான ரெண்டு தன்மை, அவர்களின் பரிபூரண ஈமானும் அவர்களின் உச்சகட்டமான தக்வாவும். இது அல் குர்ஆன் சொல்லுகிற அறிமுகம். இனி ஹதீஸிற்கு வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைநேசர்கள் யார் என்றால் என்ன வார்த்தைகளில் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்று பார்ப்போம். மன் ஹுவல் அவுலியா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவுலியாக்கள்னா யாரு? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், யாரை பார்க்கிற போது அல்லாஹ்வின் நினைவு வருமோ அவர்கள் இறைநேசர்கள். ரொம்பவும் சிம்பிளான ஒரு அடையாளம் நாயகம் முன்வைத்திருக்கிறார்கள். யாரை பார்க்கிற போது, யாருடன் பேசுகிற போது, யாருடன் அமர்கிற போது, யாருடன் கலந்து பழகுகிற போது, இந்த நேரங்களில் எல்லாம் இறை சிந்தனை வருமோ, அந்த சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்துகிற அவர்கள் இறைநேசர்களாக மாறினார்கள். வேற ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா உனபிஉக்கும் பிஹியாரிக்கும், உங்களில் நல்லவர்கள் யார் என்று நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஹியாருக்கும் அல்லதீன இதா ஊதுக்கிரல்லாஹ், உங்களில் நல்லவர்கள், அவர்களை பார்க்கிற போது அல்லாஹ்வின் நினைவு வர வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களிடத்தில் அமர்கிற போது அது சம்பந்தமான நினைவு தொற்றிக் கொள்ளும். ஒவ்வொரு துறையினரிடத்தில் போய் உட்காருகிற போது அந்த துறை சார்ந்த சிந்தனையிலேயே நம்மை இட்டு செல்லும். நல்லவர்களோடு நீங்கள் இருங்க
பிரிவுகள் இருக்கிற குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது தஃப்ஸீர் ரூஹுல் மஆனியில் அல்லாமா அனுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள், காலிதுஹும் லிதகூனு மிஸ்லஹு, நீங்கள் நல்லடியார்களோடு கலந்திருங்கள், எதுக்கு தெரியுமா, அவர்களை போல் நீங்கள் ஆகுவதற்காக. அவ இறைவனின் சிந்தனையை யாரால் ஏற்படுத்த முடியுமோ அவர்களுக்கு பெயர்தான் வழிவார்கள். இது ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமார்களை பற்றி பேசிய பிரபலமான மூன்று நபிமொழிகளில் இரண்டாவது நபிமொழி என்னன்னா, எனக்கென்று இருக்கிற இறைநேசர்களுக்கு யாராவது இடையூறு செய்தால் நான் அவர்களோடு போர் தொடுப்பேன். பலமுறை நாம் கேட்டிருக்கலாம், இறைவன் போர் பிரகடனம் செய்வது ரெண்டு பேருக்கு மட்டும்தான், ஒன்று பிடிவாதமாய் வட்டி வாங்கி கொண்டிருப்பவர்கள், வட்டியோடு தொடர்பில் இருப்பவர்கள், இரண்டாவது இறைநேசர்களுக்கு இடையூறு தருபவர்கள் சொற்களால், நடவடிக்கைகளால், வேறு ஏதேனும் செயல்பாடுகளால். வலிமார்களை நோவினை செய்பவனுக்கு போர் தொடுப்பேன் என்கிறது இரண்டாவது நபிமொழி. மூணாவது நபிமொழி தான், உலகத்திலே இருப்பவர்களை எல்லாம் இறைநேசர்களாக ஆக்குவதற்கு தூண்டுகிற நபிமொழி அது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபரி வணக்கங்கள் அதிகமாக செய்வதன் மூலம், நபியான வணக்கங்களை தொடர்ந்து நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே வருவார். எவ்வளவு தூரம் நெருங்குவான், கடைசியில் அவன் பார்வை நானாக, அவன் கேள்வி நானாக, அவன் நடக்கிற காலாக, அவன் விரிக்கிற கையாக நான் மாறிவிடுவேன். அவன் சத்தியம் செய்வான், நான் நிறைவேற்றுவேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகவும் பிரபலமான ஹதீஸ் குதுசி என்கிற இறை உதிப்பில் நாயகம் சொன்ன வார்த்தைகள் இவை. ஒரு அடியான் இவ்வளவு தூரம் இறைவனை நெருங்கக்கூடும். ஹாசானே ஹுதா ஹுதா நபாஷத் லேக்கின் ஹுதா சே ஜுதா நபாஷத், பாரசீகத்தில் அற்புதமான ஒரு கவிதை. இறைவனை நெருங்கி 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 எவ்வளவு தூரம் போக முடியும், இறைவனை பிரித்து இவர்களால் இருக்க முடியாது, இவர்கள் அந்த அளவுக்கு இறைவனை நெருங்கி விடுவார்கள். சாமானியனுக்கும் வழியாகுவது என்பது சாத்தியமே என்பதை சொல்ல வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள், வழிமார்கள் அவரவர்களுடைய முயற்சிகளால வழியாக முடியும், அல்லாஹ்வுடைய வாய்ப்பை நல்குவான் என்பதற்குத்தான் உபரி வணக்கங்கள் மூலமாக இறைநேசராக முடியும் என்கிற செய்தியை ஒரு ஊக்கமூட்டும் விதமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பார்த்து பேசுகிறார்கள். இங்கெல்லாம் நாம் குர்ஆன் முன்வைக்கிற இறைநேசர்களின் அறிமுகமும் ஹதீஸுகள் முன்வைக்கிற இறைநேசர்களின் அறிமுகத்திலும் எங்கும் அற்புதங்களை அளவுகோலாக குறிப்பிடப்படவில்லை. இங்கு கவனத்திற்குரியது அது. காரணம், தண்ணீர்ல நடந்தாவோ ஆகாயத்துல பிறந்தாவோ அவுளியா என்று ஒரு பொது புத்தி இருக்கிறது அல்லவா, அது இங்கு குறிப்பிடப்படவில்லை. அற்புதங்கள் செய்தால் தான் வழி என்பது கிடையாது. அவர் தண்ணீர் நடக்கவுமானா, ஆகாயத்துல பறக்கவுமானா, தன்னுடைய ஷரீஅத்து சார்ந்த செயல்பாடுகளில் வாழ்வின் எந்த நேரத்திலேயும் தன்னுடைய பாதையில இருந்து நடுவாமல் இறைவனோடு ஒட்டி வாழக்கூடிய அந்த வாழ்விற்கு பெயர்தான் இறைநேசர்களின் வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அவர்கள் பிறந்த மாதத்தினுடைய கடைசி நாள் இன்றைக்கு ஜும்மா. அது போன்ற வழிமார்கள் உலகத்திலே ஆற்றிய பணி என்ன, முதல் பணி அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார்கள். தஅவாவுடைய பணி, முதல் பணி அதுதான். இறைநேசர்களின் கரங்களில் இஸ்லாமானவர்கள் தான் பல கோடி. ஏன், இந்த நாட்டிலே கூட இந்தியாவிற்கு இஸ்லாமிய வருகை என்று நீங்கள் சரித்திரங்களை புரட்டினால், ஒன்று வணிகர்கள் மூலம் வந்திருக்கிறது, இன்னொன்று வழிமார்கள் மூலம் வந்திருக்கிறது. இந்தியாவிற்கான இஸ்லாத்தின் தலைவாயிலை திறந்து வைத்தவர்கள் கடல் வழியே வந்த வணிகர்களும், நாடு கடந்து இந்த மண்ணிலே வந்து சேவையாற்றிய வழிமார்கள், இவர்கள் மூலம்தான் இஸ்லாம். வேண்டுமென்றால் நாம் இன்றைக்கு பெரிதாக சாதித்ததாக ஆங்காங்கே தெருமுனை பிரச்சாரங்கள் செய்யலாம்,
ஆனால் உண்மை இதே மண்ணிலே லட்சக்கணக்கான பேருக்கு இஸ்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் வலிமார்கள் என்று பார்க்கிற போது அவர்களினுடைய முதல் கட்ட பணி அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைக்கிற, குஃபுரிலே இருந்து இஸ்லாமின் பக்கம் மக்களை வென்றெடுக்கிற அந்த பணிதான் வலிமார்களின் முதல் பணியாக இருந்தது. இரண்டாவது, இருக்கிற முஸ்லிம்களை இறைவனை நோக்கி நெருக்கப்படுத்துகிற பணி. இது இரண்டாவது பணி. யாரெல்லாம் சாமானியனாக இருக்கிறாரோ அவர்களோடு சேர்ந்து கொஞ்ச நாளில் அவன் இறைநேசராக மாறுகிறார். நிறைய பேர் உலகத்திலே பரம்பரையாக திருட்டு வம்சமாக இருந்தவர்கள் பின்னாட்களில் விலாயத்தை பற்றி எங்கோ உயரத்திற்கு போதவர்கள் நமக்கு முன்னாலே வரலாறுகளாக நிற்கிறார்கள். அல்லாஹ்வை அடையாளமே தெரியாமல் ஆட்சியே கதி என்று கிடந்த நிறைய மன்னர்கள் பின்னாலே சில நல்லோர்களினுடைய தொடர்பு கிடைத்ததற்கு பின்னால் ஆட்சி கட்டளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனை நோக்கிய பயணத்தில் அவர்கள் இறைநேசர்களாக மாறிப்போன வரலாறுகள் நமக்கு முன்னாலே இருக்கிறது. எனவே இறைவனை நெருக்கி வைத்தல் என்பது அவர்கள் மேற்கொண்ட இரண்டாவது பணி. மூன்றாவது பணி, இஸ்லாமுல் உம்மா என்று சொல்லக்கூடிய உம்மத்திலே நிலவுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சீர்திருத்தம் செய்தார்கள். அவரவர்கள் வாழ்ந்த காலங்களில் என்ன இருந்ததோ அந்த பிரச்சனைகளை கையில எடுத்து, வெறுமனே பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கவில்லை, வெறுமனே காடுகளில் அமர்ந்திருக்கவில்லை, வழி என்று சொன்னால் அவர் இந்த நேரமும் தஸ்பீஹ் கையில வைத்து ஏதாவது தொழுது கொண்டு அவர் ஒரு இடத்துல இருக்க வேண்டும், வெளியிலேயே வரக்கூடாது என்பதல்ல. கௌதுல்லாதம் உள்ளிட்ட நிறைய வலிமார்களினுடைய வரலாற்றை பார்த்தால் பகதாதில மட்டுமல்ல, அன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தில் என்னவெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அதை கையில எடுத்தவர்கள் கௌதுல்லாதம் அவர்கள். கடந்த ஆண்டுகளிலும் இங்கே ஜும்மாவிலே சொல்லி இருக்கிறோம், நிறைய இந்த உம்மத்தினுடைய மூத்த உலமாக்கல் பெயர்களுக்கு பின்னால் மக்தசி என்னொரு பட்டம் உண்டு. மக்தசி என்னொரு பட்டம் பைத்துல் முகத்தசை சார்ந்தவர் என்பது பொருள். மக்தசி என்பது அந்த ஊர்ல பிறந்ததனால் அல்ல, மக்கி என்பார்கள் மக்காவிலே பிறந்தவர்களை, மதனி என்பார்கள் மதினாவிலே பிறந்தவர்களை, இறந்தவர்களை, படித்தவர்களை. மக்தசி என்றால் பைத்துல் முகத்தசில பிறந்தவர்கள் அல்ல, பைத்துல் முகத்தசை எதிரிகளின் பிடியில இருந்து மீட்டு முஸ்லிம்களுக்கு பைத்துல் முகத்தசை தந்த அந்த தொடர் போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட எல்லாரும் மகதசி. ஆனால் வரலாற்றின் ஒரு பேர் உண்மை என்ன தெரியுமா, பைத்துல் முகத்தசை மீட்டெடுக்கிற அந்த போராட்டத்திலே, தொடர் போராட்டத்திலே நீண்ட பல ஆண்டுகளாக களம் நின்றதும் அதற்கு வீரர்கள் அனுப்பியதும் யார் என்றால் மொஹியுத்தீன் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள். உங்களுக்கு நம்ப ஆச்சரியமாக இருக்கலாம், சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தசை மீட்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே 300-400 பேர் படைத்தளபதிகள், அத்தனை பேரும் பகதாதிலே மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி இடத்திலே மாணவர்கள். அப்ப வெறுமனே ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு தொடுவதும் நோன்பு நோற்பதும் மாத்திரமல்ல, அன்றைக்கு உம்மத்திற்கு என்ன பிரச்சனையோ என்ன தேவையோ அதை கையில எடுத்து ஆக்கப்பூர்வமான இந்த உம்மத்தினுடைய சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டவர்கள். அந்த வரிசையில் தான் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி போன்றவர்கள் இன்னமும் நிறைய வலிமார்கள் போற்றப்படுகிறார்கள். காலத்தினுடைய கோலம் என்னவென்றால் வலிமார்களினுடைய அடக்கு ஸ்தலங்களிலே நடக்கிற சில அனாச்சாரங்கள், வலிமார்களினுடைய தர்காக்களில் நடக்கக்கூடிய சில அனாச்சாரங்கள் முகம் சிலிக்க வைப்பு வைத்தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அது எவ்வளவு தூரம் அதிருப்தியை ஏற்படுத்தி விட்டது என்றால் அந்த பெரியவர்களை பற்றி பேசுவது கூட இல்லை என்கிற அளவுக்கு இந்த உம்மத்தில் பலர் முடிவுக்கு வந்து விட்டார்கள். அது வருத்தமான செய்தி. அவர்களின் ஜியாரத்தை நாம் மறுக்க முடியாது, அவர்கள் வாழ்ந்த பரிசுத்தமான வாழ்க்கையை மறக்க முடியாது. அங்கு அடக்க ஸ்தலத்தில் இன்றைக்கு அனாச்சாரம் நடக்கிறது, சஜிதா செய்கிறான் அது ஹராம், ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிறான் அது ஹராம், இப்படி எத்தனையோ செய்திகள். ஒரு ஒரு அடக்க ஸ்தலத்தில் நடைபெறுகிற அனாச்சாரங்களுக்கும் அங்கிருக்கிற வலிமார்களின் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த வலிமார்களே மறந்துவிட வேண்டியவர்களா, அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டாமா என்பதெல்லாம் ஒரு மீள் பார்வை, ஒரு நடுநிலை பார்வையோடு நாம் மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கௌதுல்லாதம் மஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அடங்கி இருக்கிற பகதாது ஷெரீஃபில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் திரளுகிறார்கள்.
அந்த மகானுடைய துஆவை பெறுவதற்காக. அனாச்சாரங்கள் முக்கியம் அல்ல, அங்கே இருக்கிற பெரியவர்களின் வாழ்வும் அவர்களின் உம்மத்திற்கு விட்டு சென்ற செய்திகளும் முக்கியமானவை. கௌசல்யாத முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானியாக இருந்தாலும் மிகப்பெரிய வழிமார்களாக நினைவு கூறப்படுகிற ஜுனைதுல் பக்தாதி போன்றவர்கள், இந்தியாவிலே அடங்கியிருக்கிற அஜ்மீர் ஹாஜா மொஹியுத்தீன் சிஷ்டி போன்றவர்கள், இவங்கெல்லாம் இந்த வரிசையில் உள்ளவர்கள். அங்கே நடக்கிற செயல்பாடுகளை வைத்து நாம் இவர்களின் வாழ்வை தள்ளி வைக்க முடியாது. இவர்களால் தான் இந்தியாவிற்கும் வெளியிலேயும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி என்பது ஒரு காலத்தில் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற எந்த தாழ்வா இயக்கங்களும் அன்றைக்கு கிடையாது, ஒரு இயக்கமும் இல்லை. இஸ்லாம் உலகம் முழுக்க கொண்டு போனது சஹாபாக்களின் காலத்திற்கு பின்னாலே உலகம் முழுக்க விரவி வாழுகிற வலிமார்கள் மூலமாக. மற்றபடி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அற்புதம் மாத்திரம் அவுளியா அல்ல, அற்புதம் மாத்திரம். நீங்க அவுளியாவா? ஏதாவது வழக்கத்துக்கு மாத்திரமா செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம், நாளைக்கு நடக்கிற எதையாவது சொல்லுங்க பார்க்கலாம் என்றெல்லாம் கேட்கப்படுகிற அந்த அற்புதங்கள் என்கிற அளவுகோளுக்கும் அது இறைநேசர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த அளவுக்கு அவர்களின் வரலாறு எழுதப்படுகிறதுனா, இறைநேசர்கள் பப்ளிக்ல ஏதாவது அற்புதம் அவர்களிடமிருந்து நிகழ்வதை கூட பப்ளிக்ல ஏதோ நஜீஸ் ஆயிட்ட மாதிரி நினைப்பாங்க. ஏனென்றால் அற்புதத்தை பார்த்து தன்னை யாரும் அளவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தவர்கள் அவர்கள். மக்கள் பொது புத்தியில அவுளியானா அற்புதம் காட்டணும் என்று கொண்டு வந்து விட்டார்கள். ஒழிய இந்த சிந்தனைக்கும் வழிமார்களுக்கும் சம்பந்தம் இல்லை. 12 வருஷம் ஜுனைதுல் பக்தாதி சூஃபியாக்களினுடைய வரலாறுகளில் அவர்களுக்கு சையீது தாயிஃபா என்று பெயர். வழிமார்களின் ஒரு திருப்பிரிவுக்கு தலைவர் ஜுனைதுல் பக்தாதி அவங்கள்ட 12 வருடம் பணியாற்றி விட்டு விடைபெறப் போகிற அவர்களின் மாணவர் ஒருவர் மெதுவா கேட்டுருவாரு, 12 வருஷம் கூட இருந்த ஒரு அற்புதமும் உங்கள்டிருந்து பார்க்கலையே, நீங்கெல்லாம் அவுளியாவா என்று கேட்டு விடுவார். ஜுனைதுல் பக்தாதி திரும்ப கேட்டார்கள், 12 வருஷம் கூட இருந்த காலத்தில் எந்த வகுத்திலேயாவது நான் ஜமாத்தில் தக்பீர் தஹ்ரீமாவை மிஸ் பண்ணி பார்த்துருக்கியா, நான் என்னைக்காவது மிஸ் பண்ணி பார்த்துருக்கியா? இல்லைம்பார். அவர்கள் திரும்ப கேட்பார்கள், இதை விட வேறு என்ன அற்புதம் ஒரு வழிக்கு வேணும்னு நீ நினைக்கிறேன்? ஒரு வழிக்கு, ஒரு இறைநேசருக்கு இதை விட பெரிய அற்புதம் என்ன வேண்டும்? எனவே ஜுனைதுல் பக்தாதி அவர்களின் வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஷரியத்தை சற்றும் பிசகாமல், கடுகளவும் அதில் இருந்து நிலை தவறாமல், குலையாமல், தங்கள் மார்க்க பாதையில் சரியாக இருந்தால் அவர்கள் வழிபார்கள், அவர்கள் இறைநேசர்கள். ஹஜா மொழியின் சிஷ்டி அவர்கள் அஜ்மீரிலே அடங்கியிருக்கிறார்கள். அங்கே நடைபெறுகிற நிகழ்வுகளை பார்த்துவிட்டு அஜ்மீர் அலர்ச்சி பல பேருக்கு இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ரசூலுடைய ரவுதாவில் அகில உலகத்தினுடைய ஆகப்பெரிய ஆலிம்கள் மட்டும் பாடம் நடத்துகின்ற மஸ்ஜிது நபவியினுடைய பெரிய பெரிய உலமாக்களுக்கும் இறைநேசர்களுக்கும் 3 ஆண்டு காலம் ஹதீசு பாடம் நடத்தியவர்கள் அஜ்மீரில் அடங்கியிருக்கிற ஹஜா மொழியத்தின் சிஷ்டி அவர்கள். நாம் அங்கே நடைபெறுகிற நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தி அவர்களை குறைத்து மதிப்பிட முடியாது அல்லவா? 3 ஆண்டு காலம் ரசூலுடைய ரவுலாவுக்கு முன்னால் ஹதீசு பாடத்தை ஹஜா மொஹியுத்தீன் சிஷ்டி அவர்கள் நடத்திய போது அமர்ந்திருந்த மாணவர்கள் ஒரு ஊர் சார்ந்தவர்கள் அல்ல, உலகம் முழுக்க இருந்து வந்த மூத்த உலமாக்கள் பாடத்திலே அமர்ந்திருக்க பாடம் நடத்துவது யார் என்றால் ஹஜா மொஹியுத்தீன் சிஷ்டி அவர்கள். 15 வயது தாயும் தந்தையும் அவர்களுக்கு இறந்து போகிற போது அவர்கள் ஏறத்தாழ நீண்ட நெடுகாலங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முழுக்க அவர்களுடைய பாதை இஸ்லாமை பரப்புவதில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளை எடுத்துச் சொல்வதில், 3 வருஷம் மதீனாவில் பாடம் நடத்திவிட்டு மதீனாவிலிருந்து கிளம்பி அஜ்மீருக்கு வருகிற வழியில் மாத்திரம் 80,000 பேர் வாய் திறக்காமல் அவர்களை பார்த்து இஸ்லாமானவர்கள், முகம் பார்த்து இஸ்லாமானவர்கள். அகத்திற்குள்ளே இருக்கிற ரகசியத்தை அந்த முகம் காட்டி கொடுத்ததால் வார்த்தை பிரயோகம் இல்லாமல், துண்டுச்சீட்டு எழுத்து பிரசுரங்கள் விநியோகம் இல்லாமல் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் 80,000 பேர் என்றால், உலகம் முழுக்க இப்படி விரவி வாழ்ந்த இறைநேசர்களால் தான் இஸ்லாம் பன்னெடுக்காலம் பரவி இருக்கிறது. எனவே இறைநேசர்கள் என்பது தள்ளி வைக்கப்பட வேண்டிய செய்தி அல்ல, ஆகுமானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவர்களின் வரலாறுகளை வருவிடாமல் படிப்பதும் இந்த உம்மத்திற்கு அவசியம். குர்ஆனில் இருப்பதெல்லாம் என்ன எல்லாமே நபிமார்களா? இல்லை.
குரானுக்குள்ள எத்தனை இறைநேசர்கள். மரியம் நபி அல்ல. உலகத்தில் மரியமின் அற்புதம் இதுவரை கியாமத்து வரை வேறு எந்த பெண்ணும் ஆணும் நிகழ்த்திவிட முடியாது. மரியமுக்கு என்று தனி ஒரு சூரா குர்ஆனில், சூரா மரியம். டோட்டலாக மரியம் அலி இஸ்லாமினுடைய எல்லா செயல்பாடுகளையும் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய இறைநேசரை அறிமுகப்படுத்துகிறார். உலகத்திற்கு உன்னத உபதேசங்களை அப்படியே உயிரோட்டமாக தரக்கூடிய லுக்மான் என்பவர் குர்ஆனிலே உட்கார்ந்திருக்கிறார். குர்ஆனிலே அவர் பேசுகிற பேச்செல்லாம் பல பக்கங்கள் பதிவாக இருக்கிறது. லுக்மான் நபி கிடையாது, இவர் ஒரு இறைநேசர். குகையில 300 ஆண்டு காலங்கள் தூங்கியவர்கள் 7 பேர் இறைநேசர்கள். அவர்களெல்லாம் வழிமார்கள், நபிமார்கள் கிடையாது. குர்ஆனிலே இருப்பதெல்லாம் ஏதோ நபிமார்களை பற்றி செய்தி வந்தது மட்டும் போடவும், நபிமார்களை மாத்திரமே வாசித்தாலும் அது போன்று வாழ்ந்தாலும் அந்த வரலாற்றை பார்த்தாலும் போதும் என்பது போலவும் உள்ள கருத்து பெருந்தவர். குகை தோழர்களை போல், மரியமை போல், லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை போல் நிறைய பேர். அப்பனா வலிமார்கள் அற்புதம் இல்லாதவர்களா? இல்லாதவர்கள் என்றில்லை, வெளிப்படுத்த விரும்பாதவர்கள். அவ்வளவுதான், அற்புதம் இருக்கிறது என்பது உண்மை. அதற்கு திருக்குர்ஆன் சாட்சி. பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் இருக்கையை அரசவையில் இருந்த ஒரு ஆள், அவர் ஜின் அல்ல, அவர் மலக் அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது ஒரு ஜின்னு கேட்டதா நான் கொண்டு வர்றேன்னு மறுத்துட்டாங்க. ஒரு ஆள் கேட்கிறார், கண்ணை மூடி திறங்க, சேர் இங்கே இருக்கும் என்று சொல்லுகிறார். மூடி திறக்கிறார்கள். பல 100 மைல்களுக்கு அப்பால இருக்கிற பல்கீஸ் அம்மாவினுடைய அரண்மனையில் இருக்கிற சிம்மாசனம் அங்கே இருக்கிறது, கண் மூடி திறப்பதற்குள். எனவே அது நிமிடங்களில், வினாடிகளில் கூட சொல்ல முடியாது. கண் மூடி திறக்க ஒரு வினாடி கூட இல்லை, அது அதைவிட சொற்ப சில மணி துளிகள், துகள்கள் கொண்டு வந்து வைத்தவர் நபி அல்ல. குர்ஆனிலே இதையெல்லாம் அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறான்? நபிமார்கள் மட்டுமல்ல, மனிதர்களில் அந்த வெளியை தாண்டியும் சில புனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே செய்தி. அபு ஹனீஃபா இமாமுக்கு 4000 பேர் உஸ்தாதுமார்கள். அனுமதி மதுகளுடைய சட்டம் எது? அதில் ஒருவருக்கு பெயர் பஹ்லூல் என்பது. அவர் வைத்தியகாரனை போல எங்காவது தெருவிலே சுற்றி கொண்டிருப்பார். ஒரு கிதாபும் அவரால் ஓதவும் தெரியாது, ஓதி கொடுக்கவும் தெரியாது. ஆனால் அபு ஹனீஃபா இமாம் தினந்தோறும் போய் அவரிடம் மண்டியிடுவார்கள். சொல்லுவார்கள், அல்லாவை பற்றி எனக்கு சொல்லித்தர்றார், நீங்கள் அபு ஹனீஃபா இமாமின் ஆசிரியர்கள் என்று பட்டியலிட்டு பாருங்கள். பஹ்லூல் முதலிடத்தில் நிற்பார். தெருவிலே ஒன்றுமில்லாமல் சுற்றி கொண்டிருந்தவர். உலகமே போற்றுகிற சட்டமேதை இமாம் ஷாஃபிஈ, ஷரியத்தின் விஷயத்தில் ஷாஃபியின் கருத்தை உலகம் உற்று நோக்குகிறது. அந்த ஷாஃபி ஒரு ஆடு மேய்க்கிற இடையினிடத்தில் தினந்தோறும் போய் உட்கார்ந்து எனக்கு அல்லாவை பற்றி சொல்லித்தாங்கன்னு கேட்டார். அந்த ஆடு மேய்க்கிற இடையன் அனிப்பா கூட ஒரு கிதாபுகள் இவருக்கு ஓதி தருகிற அளவுக்கு அவன் இல்லை, அவன் ஆடு மேய்க்கிற இடையன். ஆடு மேய்க்கிற இடையனிடம் ஷாஃபிக்கு என்ன வேலை? கிதாபுகளுக்கு அப்பால் இருக்கிற ஆன்மீக செய்தி என்று ஒன்று உண்டு என்பதை நான் விளக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உலகத்தில் மிகப்பெரிய முஃப்தி அல்லாமா அஹ்மது இப்னு ஹம்பல் ஹம்பலி மதுஹபின் சட்டமேதை, பெருங்காலோடு வீதியிலே சுற்றக்கூடிய பிஷ்ருல் ஹாஃபி என்று ஒருவர், அவர்கிட்ட போய் தினந்தோறும் மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார். உலகமே இவர் ஃபத்வாவை எதிர்பார்க்கிறது. அஹ்மது இப்னு ஹம்பல் கேட்டாம, நீங்க இவ்வளவு பெரிய சட்டமேல அவருக்கு போய் உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் பெருங்காலோட ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு பேரு பிஷ்ருல் ஹாஃபி, பெருங்கால நடக்கிறவர்னு பேரு. அவர்கிட்ட போய் நீங்க என்ன படிக்கிறீர்கள்? அப்போது நாம் அஹ்மது பின் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் இழிவு படிக்கிறீர்கள். அல்லாஹுவின் வேதம் எனக்கு தெரியும், அவருக்கு அல்லாஹ்வை தெரியும். அல்லாஹுவின் வேதம் தெரிந்திருப்பது வேறு, அல்லாஹுவை தெரிவது வேறு. நான் அல்லாஹ்வின் வேதம் தெரிந்து விட்டேன், ஆனால் அல்லாஹ்வை தெரிவதற்கு அந்த வெறுங்காலோடு இருக்கிற இடத்துல போய் அமருகிறேன். இப்ப நீண்ட இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய சில நேரம் அறிவு வந்து வராவிட்டாலும் அது ஒரு உலகம், அது இறைநேசர்களுக்கான உலகம். அவர்களின் வாழ்வை வாசிக்க வேண்டியதும் படிப்பினைகள் பெற வேண்டியதும் நம் கடமை. மற்றபடி அவர்களுடைய அடக்கத்தலங்களில் நடக்கிற அனாச்சாரங்களை வைத்துக் கொண்டு அந்த வழிமார்களே தள்ளி வைக்கப்படக்கூடியவர்கள் என்பதை போல உள்ள அந்த தோற்றம், அது ஆபத்தானது, அவமரியாதையானது.
அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா நம் தொடர்புகளை எல்லாம் நல்ல தொடர்புகளாக ஆக்கி தருவானாக. இறைநேசர்களின் நல்ல துஆக்களை எல்லாம் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாலக்காடு அருகே கொடிஞ்சாம்பாறை என்னும் ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் சேர்ந்தாவளம், முழுக்க முழுக்க